அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சில சகோதர சகோதரிகள், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிலே வெகு சிலர் மாத்திரம் சந்தோஷமாக இருக்க, பலர் உணவு கூட வழியில்லாமல் துன்புற்று கொண்டிருப்பதற்கு என்ன காரணம், இதிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டிருந்தார்கள். என்னுடைய அனுபவத்திலே நான் பலனடைந்த அந்த விஷயத்தை இன்று உங்களுக்காக சொல்லுகிறேன். திருஅரு பிரகாச வள்ளலார் திருவாய் மலர்ந்தருளிய ஒரு எளிய பரிகார முறையே இது. இந்த பரிகாரத்தை நீங்கள் சரியாக செய்யும்போது உங்களுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் எந்த காலத்தை கொண்டும் வறுமை என்பது வராது. பசித்திருந்த நாட்கள் என்பது உங்கள் வாழ்க்கையிலே இல்லாமலே போய்விடும். இந்த பதிவை இயன்ற வரையிலே மனதிலே உள்வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். எளிமையான சிறிய பரிகாரமே இது. பொதுவாக கிராமங்களிலே சாப்பாடு சமைப்பதற்கு முன்னால் அரிசியை எடுத்து நீர் விட்டு கழுவி அதன் பிறகு உலையிலே போடுவது வழக்கம். அப்படி உலையிலே அரிசியை போடுவதற்கு முன்பதாக ஒரு கைப்பிடி அளவு அரிசியை எடுத்து, ஈஸ்வரா இது உனக்கு அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு ஒரு பானையிலே போட்டு வைப்பது வழக்கம். இப்படி பானையிலே போட்டு வைக்கக்கூடிய இந்த அரிசிக்கு பிடி அரிசி என்று பெயர். கிராமங்களிலே முன்னாட்களிலே இந்த வழக்கம் இருந்தது. இந்த பிடி அரிசியை எதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், பசியோடு வீட்டு வாயிலுக்கு வந்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிப்பதற்காகவும், ஆன்மீக பெரியவர்கள் அல்லது தெய்வ நம்பிக்கையோடு தொடர்பு மேற்கொண்டு வாசல் தேடி வந்தவர்களுக்கு அமுது படைப்பதற்காக இந்த அரிசியை அந்நாட்களிலே நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். இதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாம் அன்றாடம் சமைப்பதற்கு முன்பதாக, தண்ணீர் விட்டு அரிசியை கழுவுவதற்கு முன்பதாக, நமக்காக நமக்கென்று சமைப்பதற்காக எடுத்துக்கொண்டு விட்ட அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து ஈஸ்வரார்ப்பணம் என்று சொல்லி ஒரு பாத்திரத்திலே போட்டு வையுங்கள். 30 நாட்களுக்கு 30 கைப்பிடி அரிசி அங்கே சேர்ந்திருக்கும். பிரதி அமாவாசை நாட்கள் தோறும் இந்த அரிசியோடு கூட 1 அல்லது 2 படி நல்ல சமைக்கக்கூடிய அரிசியை அதனோடு சேர்த்து அருகிலே இருக்கக்கூடிய திரு அரு பிரகாச வள்ளலாருடைய வழிகாட்டுதல் படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அறச்சாலைகளிலே, சத்திய தர்மச்சாலைகளிலே கொண்டு போய் கொடுத்து, இயன்ற வரையிலே காய்கறி, பழம், பருப்பு வகைகள் ஆகியவற்றையும் இவற்றோடு சேர்த்து இன்றைக்கு நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கொடுக்கும்போது, அந்த அரிசியை நீங்கள் கொடுத்த அந்த அரிசியை கொண்டு பலர் பசியாறுவார்கள். இப்படியாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பசியில்லாத நிலைமையை உங்களுக்கு கொடுக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தான் உண்ணக்கூடிய உணவிலிருந்து ஒரு கைப்பிடி உணவை மற்ற உயிர்களுக்காக கொடுக்கிறானோ அவன் எந்த காலத்திலும் பட்டினி கிடப்பதில்லை என்பது வள்ளல் பெருமகனாருடைய திருவாக்கு. இதை நான் என்னுடைய வாழ்நாளிலே செய்து கொண்டிருக்கிறேன், பலன் பெற்றிருக்கிறேன். இதை பலருக்கு சொல்லியிருக்கிறேன். செய்தவர்கள் அனைவருமே நிம்மதியான வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள். கொடும் கடல் சீற்றம் வந்தாலும் சரி, கடினமான சூறாவளி புயல் போன்றவை வந்தாலும் சரி, கடினமான வறட்சி என்பது இந்த பூமி எங்கும் தகித்திருந்தாலும் சரி, பிற உயிர்களுக்கு அன்னமிட்டு தான் உண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பிடி அரிசி எடுத்து வைத்து அறச்சாலையிலே கொடுத்திருக்கக்கூடியவர் எவராக இருந்தாலும் அவர் வாழ்ந்திருப்பார். அவருக்கு உணவு என்பது எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். அதிலே அவருக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் ஏற்படாது. இந்த மண்ணுலகத்திலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே முந்தைய பிறவிகளிலே புண்ணியத்தை செய்தவர்கள். வறுமையை, துன்பத்தை தாங்கியபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முந்தைய பிறவியிலே பாவகாரியம் செய்தவர்கள் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இருவினை, பாவம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இந்த இருவினைகளே நம்முடைய பிறவிக்கு காரணமாக இருக்கின்றன.
பிறந்த பின்பு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் துன்பங்களுக்கு எல்லாமே இந்த கர்மவினைகளே காரணமாகின்றன. ஜோதிட சாஸ்திரத்திலே ஜாதகத்தை கணித்து எழுதுவதற்கு முன்பதாக ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனி குலசம்பதாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கதே ஜென்ம பத்திரிகாம் என்று சொல்லி எழுதுவார்கள். இந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையிலே இவன் அனுபவிக்கக்கூடிய நல்ல அல்லது கெட்ட விளைவுகளுக்கு இவனுடைய பூர்வ கர்ம வினைகளே காரணமாக அமைகின்றன என்பது இந்த வாக்கியத்தின் பொருளாகிறது. துன்பப்படுவதற்கு காரணம் முந்தைய பிறவியிலே செய்திருந்த பாப காரியங்கள் என்று நாம் புரிந்திருக்கிறோம். இதை ஈடுகட்டுவது எப்படி? புண்ணிய காரியங்களை செய்யும் போது பாப காரியம் என்பது குறையும். இரண்டு தராசு தட்டுக்கள், ஒரு தட்டிலே பாவம் இருக்கிறது, மற்றொரு தட்டிலே புண்ணியம் இருக்கிறது. நீங்கள் புண்ணியத்தை போட தராசு சமநிலைக்கு வந்துவிடும். மேலும் புண்ணியத்தை சேர்க்க சேர்க்க பாவம் என்பது குறைந்து போகும். இதுதான் நடைமுறை. நாம் ஏற்கனவே சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை சொல்லி வரும்போது புண்ணியம் செய்திருந்தாலும் பிறக்க வேண்டும், பாவம் செய்திருந்தாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கையில் புண்ணியத்தை மாத்திரம் செய்து கொண்டிருக்கும் போது எதற்காகவும் மறுபடியும் பிறந்துதானே ஆக வேண்டும் என்று கருதும் போது கர்மவினைகளிலிருந்து நீங்குவதற்கு வாசி சாதனம் மாத்திரமே சரியான வழி. இது உங்களுடைய துன்பத்திலிருந்து உங்களை விடுதலை செய்து கொள்வதற்காக வள்ளல் பெருமான் சொல்லிக் கொடுத்த எளிமையான ஒரு பரிகாரம். மற்றவருக்கு பசித்தவருக்கு அன்னமிட்டு தான் உண்பது என்பது. அமாவாசை தினங்களிலே இவற்றை எதற்காக நாம் கொடுக்கச் சொன்னோம் என்று சொல்லும்போது நீத்தார் கடன் செய்வது நம்முடைய கடப்பாடாகிறது. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்பது வள்ளுவப் பெருந்தவியின் வாக்கு. அதன்படியே அடுத்த வேளை ஆகாரத்திற்கு வழி இல்லாமல் யாராவது நமக்கு உணவு கொடுக்க மாட்டார்களா என்று ஏங்கி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதும், துறவு மேற்கொண்டவர்களுக்கு உதவி செய்வதும், இறந்து விட்டவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சரியான கர்ம காரியங்களை செய்வதும் நாம் செய்ய வேண்டிய அவசியமான காரியங்கள் என்றாகின்றன. யோகி ஒருவன் கர்ம காரியங்கள் செய்வதில்லை, தர்ப்பணாதி விஷயங்களை செய்வதில்லை. ஆனால் அவன் உத்தம மனத்தோடு கூட மற்றவருக்கு உபகாரம் செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறான். இதன் மூலமாக இவன் சேர்க்கக்கூடிய புண்ணியங்கள் அவனுடைய மூதாதைகளுடைய ஆன்மாவுக்கும் சாந்தியை கொடுக்கிறது. ஒரு யோகி தன்னுடைய யோக வாழ்க்கையிலே வென்று விட்டான் என்றால் அவனுடைய முந்தைய ஏழு தலைமுறை, பின்னே வரக்கூடிய ஏழு தலைமுறையும் புண்ணியத்தை சம்பாதிக்கிறது, அவர்களுடைய கர்மவினைகளை எல்லாம் தீரச் செய்கிறது என்பதாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கும்போது இது போன்ற பிடியரிசியையே வள்ளல் பெருமகனாருடைய அறச்சாலையிலோ அல்லது தற்போது ஆலயங்களிலே எல்லாம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கேயும் கொடுக்கலாம். ஆனால் வள்ளல் பெருமகனாருடைய திருமடத்திலே கொடுக்கக்கூடிய அன்னத்தை நுடமானவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், வகையில்லாதவர்கள் உண்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் நேரடியாக கொடுக்கவில்லை, வள்ளல் பெருமகனுடைய திருமுன்னிலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறீர்கள். வள்ளல் பெருமகனாரிடத்திலே ஒப்படைத்து விட்ட காரணத்தால் உங்களுக்கு வரக்கூடிய பாவம் புண்ணியத்தினால் ஏற்படக்கூடிய கர்மவினைகளை வள்ளல் பெருமகனார் தவிர்க்கிறார், நல்லவற்றை உங்களுக்கு கொடுக்கிறார். புண்ணியம் வந்து சேருகிறது, உங்கள் வாழ்க்கை மேன்மை பெறுகிறது. இது மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம். நான் செய்து பலன் பெற்றிருக்கிறேன், நல்லவர்கள் பலருக்கு சொல்லி இருக்கிறேன், செய்தவர்கள் அனைவரும் பலன் பெற்றிருக்கிறார்கள். உங்களால் இயன்றதை செய்யுங்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியமில்லை. ஒருவேளை உங்களால் நிறைய அரிசியை கொண்டு போய் அறச்சாலையிலே கொடுக்க முடியாதபடியாக ஒரு தரித்திரமான நிலைமை இருந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். எடுத்து வைத்த பிடி அரிசியை சிறிதாக பொடித்து எறும்பு புற்றுகளிலே அரசமரம் பிள்ளையார் சேர்ந்திருக்கக்கூடிய இடங்களிலே கொண்டு போய் இந்த அரிசியை தூவிவிடுங்கள், ஏராளமான எறும்புகள் எடுத்து சாப்பிடும். இதுவும் பல உயிர்களுக்கு உணவளித்ததாகவே ஆகும். இதை செய்யும் போது வறுமை உங்கள் வாழ்க்கையிலே எப்படி வரும்? வரவே வராது. இந்த பிறவி முழுவதற்கும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம், வந்த துன்பங்கள் தெரித்தோடி போகும். அத்துடன் கூட சைவ உணவுகளை உண்டு பிற உயிர்களை இம்சிக்காமல் தூய மனத்தினராக ஜீவகாருண்யம் பேணக்கூடியவராகவும் நீங்கள் இருந்துவிட்டால் பிறகென்ன, சித்தர் பெருமக்களுடைய பார்வை உங்கள் மீது திரும்பும், மகான்கள் ஞானிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், மீறி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக முழுமையான அமைதி பெற்றவர்களாக ஆனந்தம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள்.
இது பின்னம் நிச்சயமான ஒரு விஷயம். நல்ல ஒரு கருத்தை இன்றைக்கு உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட நிம்மதியோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலி காட்சிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.